சார் எப்படியும் சொல்கிறது, சாரை மிஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள். ஆக்சுவலி சார் வந்து ரொம்ப சாஃப்டான டைப்பு, அப்படி இப்படி திட்டுறது தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சார் வந்து ரொம்ப சாஃப்டான ஆள், ரொம்ப நல்ல மனுஷன். நானே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப நர்வஸாகவோ ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப பதட்டமோ இருந்தாக்கா அந்த பதட்டத்தில் அந்த ஷைனஸ்ஸு எல்லாமே தூக்கி போட்டால் தான் நீ வர முடியும், உன்னை நீ பாரு, நீ மற்றவங்கள பார்க்காத அப்படின்னு கற்றுக் கொடுத்த மனுஷன் தான் அவர். ஸோ நான் அவர் கூட வந்து புலிவால் மூவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாரும் சொல்லுவாங்க அவர் ஹார்டான பர்சன், எல்லாரையும் பெண்களை திட்டுறாரு அப்படி பண்ணுறாரு, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹீ இஸ் வெரி வெல்டன், சூப்பர் மனுஷங்க, உண்மையிலே சொல்கிறேன். எப்போ பழமொழி சொல்கிற மாதிரி தான், பலாப்பழம் மேலே முள்ளு முள்ளாக இருக்கும், ஆனால் உள்ளு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சரி, நம்ம சார் வந்து அப்படி தான், அவர் முத்து மாரியப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் விட அவர் குணசேகரன்ற ஒரு கதாபாத்திரத்தில் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆனார். ஸோ அதில் எங்களுக்கு ரொம்பவும் கவர்ந்துட்டார், பெண்களை ரொம்ப கவர்ந்துட்டாருன்னு தான் சொல்லலாம். ரொம்ப நல்ல மனுஷங்க, ரொம்ப நல்ல, நிறைய மிஸ் பண்ணுறோம். எங்கள் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சிஸ்டர்ஸ், கசன்ஸ் எல்லாருமே நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சார். ஐ மிஸ் யூ லாட். கண்டிப்பாக திட்ட மாட்டார், திட்டுற மாதிரி தான் இருக்கும். அவர் சொல்லும் போது நானே சில நேரத்தில் அழுதுருக்கேன். ஸோ அது திட்டுறதில்ல, ஒரு நிமிஷம் திட்டினா கூட அடுத்த நிமிஷம் வந்து ஹக் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா வரணுன்றதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறவர் தான் அவர். அதெல்லாம் தப்பான விஷயமும் கிடையாது, அவர் திட்டவும் மாட்டார், ரொம்ப சாஃப்டான டைப்பு. இல்லை நான் ரொம்ப அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன், அப்போ தான் வந்து நிற்கிறேன். ஸோ என்னால் முடியல, வீட்டில் சொல்கிறாங்க இது மாதிரி சார் இது மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு, என்னால் சத்தியமாக அதை ஜீர்ணிக்கவே முடியல. நான் இது கடைசி வரைக்கும் உண்மைன்னு நம்பவே இல்லை, நான் 10 o'clock வரைக்கும் இது உண்மைன்ற விஷயமே எனக்கு ஏறவே இல்லை. ஏன்னா நிறைய ஃபேக் நியூஸ் வருது, ஃபேக்கு யூடியூப் சேனல்ஸு, ஏன் நியூஸே இப்போ ஃபேக் பண்ணுறாங்க. ஸோ அது நினச்சி தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அது ரியல் ஆமா அப்படின்னு கெஸ்ட் ஆச்சு, கெஸ் அனுப்புறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் கிளம்பி. ஸோ நான் சின்ன கேரக்டரில் நடிச்சிருந்தாலும், அவர் கூட நான் பேசியிருந்தாலும், பழகியிருந்தாலும், கொஞ்ச நாள் ட்ராவலாக இருந்தாலும், அது ரொம்ப நல்லதாக இருந்தது. நல்ல விஷயமா நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன், எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் வந்து எல்லாம் என்னுடைய அப்பாவுக்கு அப்பாவாக, எனக்கு அண்ணனுக்கு அண்ணனாக எல்லாமே இருந்திருக்கிறாரு. என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு சூழ்நிலை அவருக்கு நல்லாவே தெரியும். சாருக்கு அவர் சொல்லியிருந்தார், நான் கூடி சீக்கிரத்தில் உனக்கு வந்து நான் திருச்செல்வம் சார்கிட்ட மீட் பண்ண வைக்கிறேன், இந்த சீரியல் ஷூட்டிங் பண்ண உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னாரு. ஆனால் அது நடக்காமல் போச்சு. பட் எனக்கு அது ரொம்ப கவலையாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன் சாரை கூட, கண்டிப்பாக பேசுவேன். அவர் எனக்கு துணையாக இருந்து பண்ணி கொடுப்பாரு, அவருடைய ஆத்மா சாந்தியடைய நான் வேண்டிக்கிறேன் கடவுள். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.